வணக்கமுங்க, என்னோடய சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் நான் வரவேற்கிறேன். இப்போ நம்ம மைவித்ரியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். மைவித்ரி ஆப்போட உரிமையாளர் ஓனர்னு சொல்கிற போல எம்டி சக்தி ஆனந்தன் அவர்கள் போலீஸில் சரண்டர் ஆகி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆக போகுதுங்க. இந்த நிலையில் அவரை நம்பி அவரோட ஆப்பில் பணம் முதலீடு செஞ்சவங்க என்னை மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே இது நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்ச நண்பர்கள், சொந்தக்காரங்க அத்தனை பேருமே, ஏன் இதில் போய் இது மாதிரி பண்ணீங்க, இவ்வளோ அமௌண்ட்டை ஏன் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்க, இது என்ன ஏதுன்னு உங்களுக்கு முன்னாடிலாம் தெரியாதா, நீங்களாம் படித்து தானே இருக்கீங்க, இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டாங்க. அது உண்மை தானே? யார் ஒருத்தரால் சும்மாவே பணத்தை தூக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்கலாம். அது நியாயமான விஷயந்தான். எல்லாருமே சேர்ந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்களே, நம்மளும் சம்பாதிப்போமே, இது ஏன் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்ன ஆசையில் தான் இதில் வந்து அனைவருமே சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். சரி, அடுத்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். மைவித்ரி ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்டை தயாரித்து வெளியிட்டிருக்காங்க. அதில் உமன்ஸ் கேரு, ஹெர்பல் ஹெல்த் கேரு, ஹோம் கேர், கிச்சன் கேர், பர்சனல் கேர் அண்ட் மென் கேர், இப்படி பல விதமான ஐட்டங்களை தயாரித்து மார்க்கெட்டில் கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தாங்க, நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பொருள் தான். ஆனால் பல பல பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இதை தயாரித்து ஃபுல்லாக உலகம் பூரா மார்க்கெட்டில் விட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து இந்த ப்ராடக்டை அத்தனையுமே ஒரே ஆள் தயாரித்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருந்தா, அதுவும் அவருக்கு கீழே லட்சக்கணக்கான மெம்பர்களை சேர்த்து அதை கொடுத்துட்டு இருந்தா, ஏற்கனவே தயாரித்து விற்றுட்டுருக்கிறவங்களோட வியாபாரம் பாதிக்காதா? அதுதாங்க இங்கே விஷயம். இதில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்தில் மைவித்ரி ஆப்பில் விளம்பரங்கள்னு சொல்லி எது வந்துச்சு? வெளியில் இயங்கி வரக்கூடிய கம்பெனிகளோட ப்ராடக்டை பற்றி நம்ம ஆப்பில் விளம்பரப்படுத்திகிட்டு இருந்தாங்க. அந்த விளம்பரத்தை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்மளோட ப்ராடக்டை, அதாவது மைவித்ரி சம்மந்தப்பட்ட ப்ராடக்டை வாங்கி அதில் நீங்கள் வந்து என்ன அனுபவிச்சிங்க அப்படிங்கிறத, அதாவது ஃபீல் இட் ஷேர் இட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு வந்து நம்மளோட ப்ராடக்டை வெளியில் தெரியும்படி பண்ண ஆரம்பித்த போது தான் மைவித்ரிக்கு பிரச்சனை ஆரம்பிச்சதுங்க. அங்கே தாங்க ஆரம்ப புள்ளி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, எந்த வீடியோ வந்து அதிக வியூஸ் போகுதோ அவங்களுக்கு தங்கம் பரிசு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தார். அவ்வளவுதான், நம்ம உறுப்பினர்கள் அத்தனை பேரும் புகுந்து விளையாட ஆரம்பித்தாங்க. ஆளுக்கு ஒரு ப்ராடக்டை எடுத்துகிட்டு அதில் நாம் என்ன பயன்படுத்தணும், எப்படி அதை வந்து சந்தோஷப்பட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே ஷேர் பண்ணி ஒரு வீடியோவாக தயாரித்து வெளியிடும் போது எல்லாருமே பிரமிச்சு போயிட்டாங்க. அடாடா, மைவித்ரியில் இவ்வளவு ப்ராடக்ட் வந்து வெளியிட்டுருக்காங்களா, ஆஹா போச்சே, இவங்களை விட்டோம்னா நம்மளோட பொருட்களை யாருமே வாங்க மாட்டாங்க, இதுலேயே லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் இருக்காங்க, இவங்களோட குடும்பம், இவங்க நண்பர்கள் எல்லாருமே இவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்து இவங்களோட ப்ராடக்டையே வாங்க விட்டாங்கன்னா அவ்வளோதான், நம்ம ப்ராடக்டெல்லாம் எதுவுமே சேல்ஸ் ஆகாமல் போயிடும். நம்ம இவ்வளோ கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பிடிச்சி எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கடை கடைக்கு போட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தா இவனா அழுங்காமல் வீட்டுக்கே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறானே, இவனை விடக்கூடாது அப்படின்னு முடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலிருந்து தான் மைவித்ரிக்கு சனியை சைக்கிளில் வரலை, ஸ்கூட்டரில் வரலை, ஃப்ளைட் ஏறி ஸ்ட்ரைட்டாக லேண்ட் ஆகிடுச்சு கோயம்புத்தூருக்கு. ஆரம்பத்தில் நம்ம எம்டி அவர்கள் சொல்லியிருப்பாங்க, கார்பரேட் சதி கார்பரேட் சதின்னு. என்னடா கார்பரேட் சதி அப்படின்னு யோசிகிட்டு இருக்கும்போது தான் தெரிய வந்தது, கார்பரேட் கம்பெனிகளோட உள்கூத்து இதில் இருக்குது. கார்பரேட் கம்பெனிகள்ங்கிறது யார்? நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிற ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் கார்பரேட். டிவி விளம்பரங்கள் மூலியமாக நம்மளை அதில் பார்க்க வச்சு அந்த ப்ராடக்டை வாங்க வச்சு நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுருக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம மைவித்ரி ஓனர் என்ன பண்ணார், ப்ராடக்டை எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கே கொடுத்து அதோட லாபத்தையும் மக்களுக்கே கொடுக்க ஆரம்பித்தார். ஆஹா, இது இப்படியே போனால் சரி வராது, இதை ஏதாவது ஒரு வகையில் முடக்கியே ஆகணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து பல வகையிலையும் தூண்டிவிட்டு பொய்யான கருத்துக்களை மக்கள் மனசில் திணித்து போலீஸ் ஸ்டேஷனில் வர வச்சு
இப்போது ஜெயில் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாங்க. நம்ம என்ன செய்கிறது? ஒன்றும் செய்ய முடியாது. எம்டி அவர்கள் வெளியில் வர வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் ஆகணும், காத்திருந்து தான் ஆகணும். சூழ்நிலையின் கைதிகளாக மாறிட்டோம், அவர் ஜெயில் கைதியாக மாறிட்டார். எல்லாருக்குமே இப்போ ஜெயில் தான். சக்தி ஆனந்தன் அவர்களுக்கு பெயில் கிடைச்சி வெயில் வந்தாலும் கூட நமக்கு பெயில் கிடைக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகம்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுத்தவர் பூமி ஆழ்வார், நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். சக்தி ஆனந்தவர்களே, நீங்கள் நல்லவரா கெட்டவரா, மைவித்திரியால் இன்னும் யாருக்கெல்லாம் பாதிப்புங்கிறத இன்னும் மேலும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அதுவரை பொறுத்திருங்கள் மக்களே. சிலுவையை சுமந்ததுனால தான் அந்த இயேசுவுக்கு பெருமை, குண்டடியை தாங்கிட்டதுனால தான் அந்த காந்திஜிக்கு பெருமை, அந்த பரம்பரையில் வந்தவன் தாண்டா இந்த அஞ்சா சிங்க மருகு பாண்டி, இதையெல்லாம் ஒரு பெருசாக பொருட்படுத்திக்க மாட்டான். எங்கடா கூல்ட்ரிங்க்ஸ் ஒருத்தரையுமே காண, நாட்டை தியாகத்துக்கே மதிப்பில்லாமல் போச்சே.